நம்ம சேனலை பத்தினும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சன் சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க சோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இந்த வெயிலுக்கு ஏத்ததாகவும் சிம்பிளாகவும் அதே சமயத்தில் சத்துள்ளதாகவும் எப்படி சாப்பிடலாம், விலை மலிவானதாகவும் பார்க்கலாம் நம்ம வீடியோவில். இன்றைக்கி வந்து நீர் மோர் இல்லைங்க, இன்றைக்கி சாத்துக்கொடி ஜூஸ். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைவு இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம யாராவது அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சாத்துக்குடி தான் வாங்கி போவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள். ஓகேவா, சாத்துக்குடி ஜூஸ் இன்னைக்கு. அதில் வந்து என்னது, கருப்பட்டி இல்லை நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை வந்து பிழிஞ்சிட்டு பாட்டிலில் ஊற்றி கொடுத்தனப்புனா ஒரு 11:30 சாப்பிட்டுக்கலாம். நெல்லிக்காய் ரசம், அருமையான நெல்லிக்காய் ரசம் நம்ம வீடியோவில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நெல்லிக்காய் வந்து அவ்வளோ சிறந்ததுங்க. நம்ம வீடியோவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காயை ஊறுகாய் சாப்பிட்றத, ஊறுகாயாக போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ரசம், நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் தொக்கு, நெல்லிக்காய் துவையல், நெல்லிக்காய் சட்னி, இது எல்லாமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான தேங்காய் சட்னிங்க. காலையில் வந்து தேங்காய் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. தேங்காய் அதிகமாக போட்டிருக்கேன். உடச்சக்கல்ல கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு, உப்பு போட்டு சட்னி கெட்டியாக அரைச்சிட்டு வச்சுட்டேன். சப்பாத்திக்காக மட்டை அரிசி சாதம். இப்போ அபவ் 40 மேலே இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும், சுகர் இருக்குது, பிபி இருக்குன்றவங்க கண்டிப்பாக அந்த மட்டை அரிசி எடுத்துக்கலாம். ஆனால் வெள்ளையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு மட்டை அரிசி சாதம் சாப்பிட்லாம். இல்லைனா ரேஷன் அரிசி கூட சாப்பிட்லாம், புழுங்கல் அரிசி வடித்து சாப்பிட்லாம். அது எப்படி உங்கள் சௌரியமும் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அதான் வடிச்சிருக்கேன். ஆனால் நல்ல சாதம் வந்து வேகணுங்க, அதை பாருங்கள் தெரியுதா, இந்த மாதிரி வேகணும். வேறு வேறே அதை பார்க்கறதுக்கு நல்ல பெருசு பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வேகணும், தெரியுதா உங்களுக்கு. அப்படியே கொட்டை கொட்டையாக எடுத்து வச்சிடக்கூடாது, 1/2 hour ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் வடிக்கணும். இது பொன்னி புழுங்கல் அரிசி சாதம். சப்பாத்தி, சப்பாத்திக்கு வந்து எதுவுமே போடாதீங்க, வெறும் தண்ணி உப்பு போட்டு எழுந்த உடனே பிசைஞ்சி வச்சுட்டிங்கன்னா போதும். அரிசி தண்ணியில் போடும்போது இதை பிசைஞ்சி வச்சுட்டிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். சில பேர் போட்டு ஹாட் பேக்கில் வைக்கிற பழக்கம் உண்டு, எங்களுக்கு அப்படி கிடையாதுங்க. கல்லிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து அப்படியே கொடுத்துருவேன். இட்லியும் அப்படி தான், பாத்திரத்துலேருந்து எடுக்கிறோமா அப்படியே தட்டோட எடுத்து கவுத்து சுட சுட கொடுத்துருவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் அப்படி தான் பழக்கம் பண்ணியிருக்காங்க. சரி, சம்பாதிக்கிறது எதுக்கு, சாப்பிட்றதுக்கு தானே. கொஞ்சம் சூடாக இருந்தால் இன்னும் ஒரு இட்லி கூட சாப்பிட்லாம், இன்னொரு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், அந்த எண்ணம் தான். உங்களுக்கு உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சூப்பரான வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு எவ்வளோ நாளாச்சு செஞ்சு, ஆனால் அந்த டாஸ்க் என்ன தெரியுங்களா, 7 செஞ்சிடணும், அதுதான் டாஸ்க். இப்போ இந்த வாழைத்தண்டை வந்து சூப்பராக நல்லா அடித்தண்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் அரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் சேர்த்துருங்க, சேர்த்து நல்லா பெசரிக்கோங்க. நீங்கள் லேட்டாக பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றி அதில் அரிஞ்சு போடலாம். கலர் மாறினா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அடித்தண்டு இப்படி தான் இருக்கும். அரிஞ்சு நல்லா போட்டுடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் பச்சைப்பருப்பு போட்டுடுங்க. அதை போட்டிருக்கேன்னா பச்சைப்பருப்பு போட்டுருங்க. போட்டோடனே நீங்கள் தாளிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு, பெருங்காயம் போட்டு, வத்த மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு, நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வாழைத்தண்டு அதை போட்டுட்டு அதில் பாசி பருப்பு இந்த இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து சேர்த்துருங்க. சரி, வடிகட்டி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த அரிஞ்சு போடுற தண்ணி நம்ம சமைக்கிற தண்ணியாக இருக்கட்டும். ஏன்னா அந்த தண்ணியை நம்ம போட்டோம்னா அதில் நம்ம ரொம்ப வடிகட்டி போடணும்னு அவசியம் இல்லை. உப்பு சேர்த்துருங்க, கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாகவே போடுங்க. நல்லா போட்டுட்டு நல்லா 2-3 பரட்டி விட்டுட்டு இந்த தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும், அதாவது பாதியில் வைங்க, ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், ரொம்ப லோவாகவும் வேண்டாம். வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு 4 இல்லை 5 இப்படி ஆகிடும். இப்போ அந்த அடியெலாம் பிடிக்காது. அப்படியே என்ன பண்ணுங்கள், உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கருவேப்பிலை நான் சேர்த்துட்டேன். வேணும் அப்படின்னா கொத்தமல்லி தழை கடைசியாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த பொடி பொடியாக நறுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அது ஏதாவது ஒரு வகையில் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி என்ன பண்ணேன், சட்னியில் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டேன். இன்னும் நீர் மோர் மட்டும் சிலுப்பணும் கடைசியாக. அதாவது யார் யாருக்கு என்னென்னவோ அதை தான் பண்ணணும். அந்த 7 பண்ணணும், அதுதான் சிரமம். மற்றபடி பண்ணுறது சிரமம் இல்லை. அதை இதாங்க இந்த வாழைத்தண்டு பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கிண்ணத்தில் அள்ளி வச்சுட்டு சாப்பிட்லாம். நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்து என் குழந்தைக்கு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, ஈவினிங்ல கொஞ்சமாக நறுக்கி கொடுத்துட்டு 3:00 to 3:30 வந்துருவாங்க இல்லையா, அப்போ ஒரு பவுல் ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துட்டுனா இதான் ஸ்நாக்ஸு. வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை இது மாதிரி கொடுத்துருவேன். ஹாட் வாட்டர் ஒரு டம்ளர் கொடுத்துருவேன். இதுதாங்க ஸ்நாக்ஸு. இப்படி தான் நான் பழக்கியிருக்கேன். ஓகேங்களா, இதை மாதிரி சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, நீர் ஆகாரமாக நிறைய எடுத்துக்கோங்க. பழைய சாதம் தண்ணி பெஸ்ட்டான ஆப்ஷன். சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். லிக்விடு நிறைய எடுத்துக்கோங்க. அதாவது சளித்தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் நெல்லிக்காய், அந்த லெமன் இதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்கள் உடம்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க.
அதாவது நீர் மோர் குடிச்சு பாருங்க. லைட்டா ஒரு பாத்திரத்துல வெந்நீர் வச்சு அதுல லைட்டா மோரை சுட வச்சு குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. எதா இருந்தாலும் நம்ம உடம்பு எது ஏத்துக்குதோ அதை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிளா ஆரோக்கியமா எளிமையான உணவுகள் வேணும் அப்படின்னா நம்ம கங்கையர்பல் கிச்சன்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். நன்றி.